சுரேஷ், தன்னிடம் இருக்கும் 720 நோட்டு புத்தகங்களை பள்ளி மாணவர்கள் 60 பேருக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். சில மாணவர்கள் பள்ளிக்கு வராததால் மீதம் இருக்கும் 60 மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சராசரியை விட 6 புத்தகங்கள் அதிகமாக கிடைத்தது எனில் பள்ளிக்கு வராத மாணவர்கள் எத்தனை பேர்? இனிஷியலாக 720 புக்ஸ் வச்சுருக்காங்க, அதான் 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சமமாக பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. நான் கொடுக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸுக்கு வராததுனால மிச்சம் இருக்க பசங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவரேஜாக அவங்களுக்கு கிடைக்கிற புக்ஸை காட்டிலும் 6 புக்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியலாக 720 புக்ஸ் இருக்குது, அதை வந்து 60 பேர்த்துக்கு வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 12 புக் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். 72 வந்து 6 டிவைட் பண்ணும், 720 அதை வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணும்போது 12 கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து 12 புக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். இந்த கான்செப்டில் 720 டிவைடட் பை 60 மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறதுனால மிச்சம் இருக்க பசங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கிறத விட ஒவ்வொருத்தருக்கும் 6 புக் வந்து எச்சா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 18 கிடைக்கும், 12 பிளஸ் 6 18. இப்போ 720 ஈக்குவல் டு இந்த 60 மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்படின்னா 60 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 18 அப்படின்ட்டு வரும். அடுத்தது இந்த 18 உள்ளே கொண்டு வந்து பெருக்கணும் அப்படின்னா 6 18 108 1080 மைனஸ் 18 எக்ஸ். இப்போ 720 ஈக்குவல் டு 1080 மைனஸ் 18 எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். 18 மைனஸ் 18 எந்த பக்கம் கொண்டு வந்து அப்படின்னா 18x ஈக்குவல் டு 1080 மைனஸ் 720. இப்போ மைனஸ் பண்ணும்போது 0க்கு 0, 8ல 2 போச்சுன்னா 6, 10ல 7 போச்சுன்னா 3. 18x ஈக்குவல் டு 360 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 18 போட்டு அப்படின்னா 20 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே எக்ஸ்ன்ட்டு நம்ம எடுத்திருக்கிறது பள்ளிக்கு வராத மாணவர்கள். ஸோ அவங்க கேட்டிருக்கிறதும் எத்தனை மாணவர்கள் பள்ளிக்கு வராது வரவில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 20 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ 40 பேருக்கு 60 பேர்த்துக்கு கொடுக்கும்போது 12 புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக கிடைச்சிது. இப்போ 20 பேர் பள்ளிக்கு வரல அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் வந்து 40 பேர்த்துக்கு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 18 புக்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ இதே இது வந்து நம்ம சாய்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 720 டிவைட் பை 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 18, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வராத மாணவர்கள் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து இந்த 60 மைனஸ் பண்ணி 720 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 18 வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 720 டிவைட் பை ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. 30 வந்து 60 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 30 கிடைக்கும். இப்போ 720 வந்து 30 டிவைட் பண்ணும்போது 18 வருதான்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும். 72 3 டிவைட் பண்ணும்போது 24 வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 45. 45 வந்து 60 மைனஸ் பண்ணும்போது 15 வரும். 15 வந்து 720 டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 15 300 தான் வருது. நம்மளுக்கு 18 தேவை. அப்போ நான் பி ஆப்ஷன் பியும் தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 20 வந்து நம்ம 60 மைனஸ் பண்ணும்போது 40 வரும். இப்போ 720 டிவைடட் பை 40 போட்டோம் அப்படின்னா 4 18 72. அப்போ ஆப்ஷன் சி 20 அப்படிங்கிறது வந்து நம்ம சாய்ஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ப்ராப்ளம், ஒரு குறிப்பிட்ட தொகையை 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதை போல் அதே தொகையை 14 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒவ்வொரு மாணவனுக்கும் 80 ரூபாய் அதிகம் கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு தொகை அது எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதை வந்து 18 பேர்த்துக்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த தொகை வந்து எதுக்கு ஈக்குவல்னா அதே தொகையை 14 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து 80 ரூபாய் அதிகம் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணலாம், ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வேற ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 18x மைனஸ் 14x ஈக்குவல் டு 14 இன்ட்டு 80.
அதாவது 18 பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 14 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த 4 பேர்த்துக்கு கிடைக்கிற மொத்த தொகையானது அந்த 14 பேர்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 80-80 ரூபாயா அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத இதுக்கான கான்செப்ட். அப்போ 18x-14x போட்டோம் அப்படின்னா 4x=14×80 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ 80×14 போட்டோம் அப்படின்னா 4×8=32, 4×8=0, 2 1120 கிடைக்குது. 4x=1120 அப்படின்னா இப்போ x=1120/4 போட்டோம் அப்படின்னா 280 அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே x நம்ம எடுத்துருக்கிறது, இங்கே x அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த இண்டிவிஜுவல் அமௌண்ட்டு தான். இப்போ மொத்த அமௌண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 18 அதிகமாக வந்து 18, அப்போ 18×280 போட்டோம் அப்படின்னா 18×280 போட்டோம் அப்படின்னா 0405 5040 வந்து நம்மளுக்கு கேன்சராக கிடைக்கும். இப்போ இதே இதுக்கு வந்து நம்ம சாய்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்லையும் ஒவ்வொன்றா எடுத்து முதல்ல 18 டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வேல்யூவை 14 டிவைட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 80 வருதான்னு பார்க்கணும். எந்த வேல்யூக்கு வந்து 80 டிஃப்ரென்ஸ் வருதோ அது வந்து கரெக்டான ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 5040, இந்த 5040 வந்து நம்ம 18 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2×18=36, 144 வரும். இப்போ 8×18=144, 0 போட்டுக்கலாம், 280. இதே 5040 நம்ம 14 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3×14=42, மீதி 2×42 மீதி 8×84, 6×14=84, 0. அப்போ 360 280 வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 28×8=36, 80 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஆப்ஷன் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூவாக டிவைட் பண்ணி பார்க்கணும். முதல்ல 18 இந்த 5040 18 டிவைட் பண்ணணும், திரும்பவும் அந்த 5040 14 டிவைட் பண்ணணும், மைனஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 80 டிஃபரன்ஸ் வந்ததுன்னா நம்ம எடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கரெக்ட். பாபு என்பவரிடம் 540 கேக்குகள் உள்ளன. அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் 15% சமம் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கையை காண் கேட்டிருக்காங்க. இனிஷியலா வந்து 540 கேக்கு இருக்குது. இதை வந்து ஒவ்வொருவருக்கும் சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் கேக்குகளின் எண்ணிக்கையில் 15% ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த நபர்களால் வந்து இதை வந்து டிவைட் பண்ணும்போது மொத்த நபர்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 540 வந்து இந்த மொத்த நபர்களால் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கேக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிடும். அப்போது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் 15% சமம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கேக்குகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நபர்கள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், இந்த எக்ஸோட 15% வந்து இந்த வேல்யூ வந்து சமம். ஸோ இனிஷியலாக வந்து 540 அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்குற கேக்குகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் 15% சமம் அப்படின்னா இதை விதி வந்து இப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாம். 540×x=x×15/100. இப்போ 540×, இதை அடித்தோம் அப்படின்னா 3/20. அப்போ 20 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 540×20, 3x இருக்கும். இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 3x² அப்படின்ட்டு வரும். 540×20/3=x². இப்போ இதுக்கும் அடித்தோம் அப்படின்னா 3×18=54, 540 3 டிவைட் பண்ணும்போது 180 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 180×20=x². இதையும் இது இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2×18=36,
ஜீரோ ஜீரோ சேர்த்துக்கலாம், 3600 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3600க்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 36 × 100 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 6 × 10 = 60 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 60, இப்போ இங்கே எக்ஸ்ன்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த நபர்களோட எண்ணிக்கை. அப்போது இந்த 540 இந்த எக்ஸால் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கேக்கு கிடைக்குது அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ 540 / 60 போட்டோம் அப்படின்னா 9 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 9 கேக்கு வந்து கிடைக்கும். இதே இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த கொடுத்துக்க 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் இனிஷியலாக வந்து எவ்வளோ கேக்கு கிடைக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஈக்குவலாக வந்து எவ்வளோ கேக்கு கிடைக்குது அப்படின்னு அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 540 இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நம்ம டிவைட் பண்ணி அதை வந்து திருப்பி நம்ம 15% எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் இதே ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டு. இப்போ 540 / ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 540 வந்து 60 டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்குது. இப்போ இந்த 9 இங்கே 9 அப்படின்ட்டு வர்றது வந்து மொத்த நபர்கள் எண்ணிக்கை. இப்போ இதில் வந்து நம்ம 15% பார்க்கும்போது இந்த 60 வரணும், 9 வந்து 15% 60 வராது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 20, அப்போ 540 / 20 போட்டோம் அப்படின்னா 27 வரும். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து 50% 13.5 வருது. அப்போ 27 வந்து 15% 20 வராது. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. 540 / 9 போட்டோம் அப்படின்னா 60, அதாவது 60% இருக்காங்க அப்படின்னு வருது. இப்போ இந்த 60க்கு வந்து நம்ம 15% பார்த்தோம் அப்படின்னா 60 × 15/100 போட்டோம்னா 3 × 15 20 × 100 3 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த 9 இந்த 9 ஈக்குவலாக வருது அப்படிங்கிறனால ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ இது என்ன கான்செப்ட்னா இந்த ஆப்ஷன்லேருந்து இந்த சம் எடுக்கிறதுக்கு இந்த 4 ஆப்ஷனுமே வந்து 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலாக கொடுக்கப்பட்ட கேக்குகள் எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 540 ஈக்குவலாக கொடுக்கப்பட்ட கேக்குகள் எண்ணிக்கையால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மனிதர்கள் எண்ணிக்கை என்னென்ன அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ அந்த மனிதர்களோட எண்ணிக்கை வந்து 15% நம்ம எடுத்து பார்க்கும்போது திருப்பி நம்ம இதே ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு எடுத்துக்க ஆப்ஷன் வந்து கரெக்டு. இப்போ 9 வச்சு பார்க்கும்போது தான் 540 வந்து 9 டிவைட் பண்ணும்போது 60 வந்தது. அந்த 60க்கு வந்து 15% எடுத்து பார்க்கல மறுபடியும் அதே 9 வருது.